அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. இப்போ நம்ம சூழ்நிலையியல் பாடத்தில் இரண்டாம் பாடம் பார்த்தோம். நம்மை சுற்றியுள்ள விலங்குகள் பார்த்தோமா? விலங்குகளை பற்றி பார்த்தோம். விலங்குகளுக்கு எத்தனை கால், நான்கு கால்கள், ஒவ்வொரு விலங்காக பார்த்தோம். அடுத்து மீன் பார்த்தோம், தவளை பார்த்தோம். இப்போ பறவைகளை பற்றி பார்க்க போகிறோம். சரியா? பறவைகள் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? என்னென்ன பறவைலாம் பார்த்துருக்கீங்க? காகம், கோழி, கிளி, மயில், புறா, கொக்கு, வாத்து. வெரி குட். இப்போ அந்த பறவைகள் என்ன செய்யும்? வானத்தில் பறக்கிறத பார்த்துருக்கீங்களா? வானத்தில் என்ன செய்யும்? பறவைகள்லாம் பறக்கும். அது எப்படிப்பா வானத்தில் பறக்குது? பறவையின் உடல் இருக்குல்ல, உடல் வந்து எப்படி இருக்கும்னா, அந்த வானத்தில் பறக்க ஏதுவாக வந்து எப்படி இருக்குமா, அதனுடைய எடை குறைவாக இருக்குமா. ஏன்னா எடை அதிகமாக இருந்தால் அந்த அதிகமாக வெயிட்டை தூக்கிட்டு பறக்க முடியாதுல்ல. அதனால் வானத்தில் பறக்கிறதுக்கு ஏற்றாற் போல் எடை வந்து எப்படி இருக்குமா, குறைவாக இருக்குமா. அதுபோக எலும்பு இருக்கு இல்லையா, அதனுடைய எலும்புகள் வந்து எப்படி இருக்குமா, லேசாக இருக்குமா. சரியா? அது அந்த வானத்தில் பறக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உடல் வந்து எப்படி இருக்குமா, படகு போன்று அமைப்பு உடையது. ஏற்கனவே நம்ம மீனுக்கும் பார்த்தோம், மீன் வந்து நம்ம நீரில் நீந்துது. ஏன் இப்படி நீந்துதுன்னா, அதுக்கு எப்படி இருக்குது அந்த உடல் அமைப்பு வந்து எப்படி இருக்குமா, படகு போன்று உள்ளது. அந்த மீனை போலவே இந்த பறவைக்கும் எப்படி இருக்குமா, அந்த படகு போன்று அமைந்துள்ளது. அடுத்து அந்த மீன் இருக்கு இல்லையா, அந்த மீன் வந்து திசை திரும்புறதுக்கு எந்த பகுதி உதவுதுன்னு சொன்னோம், வால் பகுதி. அது மாதிரி அந்த உடல் படகு போன்று அந்த ரெக்கைகளுடன் உங்களுக்கு இருக்குது. அந்த ரெக்கை இந்த இதை பாருங்கள், இந்த ரெக்கையோடு எப்படி இருக்குது, இந்த படகு மாதிரி அமைஞ்சிருக்கு. அடுத்து மீன் எப்படி அது வால் பகுதியை வச்சு திசை திருப்பிச்சோ, அதே மாதிரி என்ன செய்யுது, இந்த பறவைகளும் வால் பகுதியை வச்சு தான் என்ன செய்யுது, திசை திருப்பி வானத்தில் பறந்து செல்லுது. சரி, பறவைகள் எலும்புகள் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், எடை குறைவாக இருக்கும். ஏன்னா அது எலும்புகள் வந்து லேசாக இருக்கிறதுனால வானத்தில் நம்ம என்ன செய்யுது, பறக்குது. அடுத்து பறவைகளுக்கு பறக்க ஏதுவாக என்ன இருக்குது, அதன் உடல் அமைப்பு எப்படி இருக்குது, படகு போன்று அமைந்துள்ளது. பறவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, தகவல் துளிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னலாம் இருக்குது பாருங்கள், நீண்ட தூரம் பறக்கும் பறவை புறா. புறா என்ன எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஆனால் எப்படி இருக்கும் அதுமா, நீண்ட துறை பறக்குமா. அடுத்து மிக வேகமாக நிலத்தில் ஓடக்கூடிய பறவை நெருப்புக்கோழி. நிலத்தில் வேகமாக ஓடுற பறவை இப்போ என்னது, நெருப்புக்கோழி. ஈமு, கிளி போன்ற பறவைகள் பறக்க இயலாது. அதுபோல் ஈமு இருக்கு இல்லையா, ஈமு கிவிங்கிறது வந்து ஒரு பறவைகள் தான். அதனால் என்ன செய்ய முடியாதான், பறக்க முடியாதான். சரி, இப்போ பறவைகள் பார்த்தியாச்சு. இப்போ பறவைகள் நம்ம எப்படி சாப்பிட்றோம், வாயால் சாப்பிட்றோம், பல்ல கடித்து என்ன செய்யணும், நம்ம உணவு சாப்பிடும்போது மின்னு எல்லாம் செஞ்சு என்ன செஞ்சிடறோம், சாப்பிட்றோம். அதே மாதிரி பறவைகளும் விலங்குகளும் அவங்க சாப்பிட்ற உணவிற்கு ஏற்றபாடு என்ன செஞ்சுருக்கா, அவங்க வாய் வந்து அமைப்பு வந்து அமைஞ்சிருக்கு. அந்த இறையை பிடிப்பதற்கு ஏற்ற மாதிரி என்னது, கால்கள்லாம் என்ன செஞ்சுருக்கோம், அந்த இறையை இறையை வந்து பிடிப்பதற்கு ஏற்ற மாதிரி கால் இருக்கும். பறவைகள் வந்து இறைகளை கொத்தி திங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அதன் வாய் அமைப்புகள் அமைந்திருக்கும். இப்போ அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், அழகுகள்னு சொல்கிறோம். பறவையின் அழகுகள் என்னன்னா, இந்த இருக்குல்லையா இந்த வாய்ப்பகுதி இல்லை, இதுக்கு பேர் தான் பறவையின் அழகுகள். இப்போ ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா மரங்கொத்தி. மரங்கொத்தி பார்த்துருக்கீங்களா? மரங்கொத்தி எப்படி இருக்கும்னா, எப்படி இருக்கும், நல்லா எப்படி இருக்கும், நீளமாக இருக்கும். மரத்தை என்ன செஞ்சிடும், அது வாயை வச்சு என்ன செஞ்சிடும், கொத்தி என்ன செஞ்சிருமா, ஓட்டை போட்டுருமா. வாயால் என்ன செஞ்சிருமா, கொத்தி ஓட்டை போட்டு அந்த அழகு இருக்குல்லையே, அந்த இது இருக்குல்லையே, வாய் பகுதி இருக்குமா, அது வந்து அப்படியே கூர்மையாக இருக்குமா, கடினமாக இருக்குமா, அந்த வச்சு மரத்தை என்ன செஞ்சிருமா, அந்த வாய் அழகை வச்சே கொத்தி ஓட்டை போட்டுருமா. அடுத்து பார்த்தீங்கன்னா குருவி. குருவி எப்படி இருக்கும், குருவி அழகு வந்து, குருவி வாய் வந்து எப்படி இருக்கும், குட்டியாக இருக்கும், குட்டையாக இருக்கும். அது வந்து என்ன செய்யும், கீழே பூச்சிகளை கொத்தி தின்னும். இந்த பாருங்கள் குருவி அழகை பாருங்கள், குட்டையாக இருக்கும். அடுத்து கிளி. கிளி பார்த்துருக்கீங்களா, கிளி அழகு எப்படி இருக்கும், கிளி வாய் நல்ல சிவப்பு கலரில் எப்படி இருக்கும், அப்படி வளைந்து இருக்கும், வளைந்து கூர்மையாகும். சரியா? அது என்ன செஞ்சிடும், இந்த விதைகள்
கொட்டைகளை என்ன செஞ்சிடும், உடச்சி சாப்பிட்றதுக்கு அந்த வந்து அந்த கிளியோட அழகு பயன்படுகிறது. இப்போ வாத்தோட அழகு பார்த்திங்கன்னா என்ன செஞ்சிருக்கும், மேப் அப்படியே வந்து கூர்மையாக இருக்காது, தட்டையாக இருக்கும். அந்த தட்டையாக ஏறுக்குன்னா நீரிலிருந்து என்ன செஞ்சிருமா, அது தனக்கு தேவையான உணவை வந்து ஈஸியாக என்ன செஞ்சிருமா, நீரிலிருந்து உணவை பிடித்து சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி அதன் வாய்ப்பகுதி வந்து தட்டையான அழகை கொண்டது. அடுத்து கழுகு. கழுகு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமா, அப்படியே கழுகு மூக்கு வந்து எப்படி இருக்குமா, அந்த பாருங்கள் கூர்மையாக இருக்கும், ரொம்ப கூர்மையாக இருக்கும். நுனி வந்து எப்படி இருக்குமா, வளைந்து உறுதியான என்னது அழகு, சிறு உயிர்களின் தோலை கிழித்து உண்ண பயன்படுகிறது. என்ன செஞ்சிருமா, சின்ன சின்ன பூச்சிகள்லாம் என்ன செஞ்சிருமா, அது வாயை வச்சேமோ பிடிச்சு அந்த தோலைகள்லாம் அந்த தோலை கிழித்து சாப்பிடுமா. இப்போ ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு அழகுடையதாக இருக்குது, அது உணவை சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று வந்து கூறி அழகாக இருக்குது, மரங்கொத்தி வந்து என்ன செஞ்சிருக்கு கூறி அழகாக இருக்குது, அந்த அழகை வச்சு மரத்தை வந்து துளையிடுது. அடுத்து குருவி எடுத்துக்கிட்டோம்னா குட்டையான அழகாக இருக்குது, பூச்சிகளை கொத்தி தின்ன பயன்படுகிறது. கிளி எடுத்துக்கிட்டோம்னா கூறிய அழகு எப்படி இருக்குமா, வளைந்த அழகு, அது வந்து விதைகள் குட்டையெல்லாம் உடைச்சி சாப்பிடுமா. இப்போ வாத்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா தட்டையான அழகு, அது வந்து என்ன செஞ்சிடும், தண்ணீரில் இருக்கக்கூடிய பூச்சிகளை வந்து என்ன செஞ்சிருமா, உணவை கொத்தி சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி அதன் அமைப்பு வந்து அமைஞ்சிருக்கு. கழுகு எடுத்துக்கிட்டோம்னா கூரான நுனி வளைந்த உறுதியான அழகு, சின்ன சின்ன பூச்சிகள்லாம் என்ன செஞ்சிருமா, அந்த தோலை கிழித்து சாப்பிட்ற மாதிரி அதன் வாய்ப்பகுதி அந்த அழகு அமைந்துள்ளது. அதே மாதிரி தான் இப்போ கால்கள். இப்போ கால்களில் இப்போ வாத்து அண்ணம்னா என்ன செய்யும்னா தண்ணியில் வந்து என்ன செய்யும், நீந்தும். ஏன் தண்ணியில் நீந்துதுன்னா இந்த கால் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், இந்த விரல்களுக்கு இடையே ஒரு சவ்வு மாதிரி இருக்கும், அந்த சவ்வுக்கு பேர் என்னன்னா விரல் இடை சவ்வு. அந்த சவ்வு இருக்கிறதுனால தான் என்ன செய்யுமா, அது தண்ணியில் வந்து நீந்துவதற்கு ஏற்ற மாதிரி அதன் கால்கள் அமைந்துள்ளன. அடுத்து கழுகு ஆந்தையெல்லாம் என்ன செஞ்சிருமா, அந்த கால் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள், அப்படியேமோ கத்தி மாதிரி என்ன செஞ்சுருக்கு, வளைந்துருக்கு. ஏன்னா அதை என்ன செஞ்சிருமா, மேலேருந்து பறந்து வந்து கீழே வந்து என்ன செஞ்சிருமா, அந்த காலை வச்சே கப்பியை வந்து அந்த கப்பி மாதிரி இருக்கிறது வந்து இறையை வந்து கொத்தி என்ன செஞ்சிருமா, எடுத்துகிட்டு மேலே நோக்கி பறந்து போய் வச்சு சாப்பிடுமா. அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சுருக்குமா, அதனுடைய காலினுடைய அமைப்பு அமைந்திருக்கிறது. யாருக்கு, கழுகுக்கும் ஆந்தைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பறவைகள் வந்து நான்கு விரல் இருக்கும், இரண்டு விரல் வந்து எப்படி இருக்கும், முன்னோக்கி இருக்கும், இரண்டு விரல் எப்படி இருக்கும், பின்னோக்கி காணப்படுகின்றன. எது ஏன் அப்படி இருக்குன்னா இது வந்து மரக்கிளையில் உட்காரும்போது அது வந்து என்ன செஞ்சிடும், ஈஸியாக வந்து பிடிச்சி உட்காறதுக்கு ஏற்ற மாதிரி அதன் கால்கள் வந்து அமைந்திருக்கு. அடுத்து எல்லா இடத்துலும் எல்லா விலங்குகளும் ஒரே இடத்தில் வாழுமாப்பா, எல்லா எதுவுமே என்ன செய்யாது, ஒரே இடத்தில் வாழாது. தன்னுடைய உணவு, தன்னுடைய வாழிடம், தன்னுடைய இனப்பெருக்கம் இதுக்காக என்ன செய்யும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு இடப்பெயர்ச்சி செய்யும். இதைத்தே நம்ம என்ன செய்கிறோம், இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏன்னா ஒரே இடத்துல இருந்தால் என்ன செய்ய முடியாது, அது வாழ முடியாது, உணவு சேரணும், இனப்பெருக்கம் செய்யணும். அதுக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செய்யாது, போய் தான் அது இது வந்து வாழுது, ஒரே இடத்துல என்ன செய்யாது, தங்கி வாழாது. அடுத்து இந்த இது பார்க்குறோம், ஒரு சில பூச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா என்னென்னா நம்ம இலை மாதிரி இந்த இலை பூச்சி சொல்லுவோம், அது எப்படி மரத்தில் இருந்தால் பச்சை கலரில் இலைக்கும் அதுக்கு வித்தியாசமே தெரியாது, பார்க்குறதுக்கு இலை மாதிரியே இருக்கும், ஆனால் பக்கத்தை விட்டுட்டு பார்த்தா அது பூச்சியாக இருக்கும், சரியா. அது ஏன் அப்படி இருக்குன்னா அது எதிரிகள் பிற பூச்சிகள் பறவைகள்லாம் இருந்து என்ன செஞ்சிருமா, அது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அதனுடைய உடல் அமைப்பு வந்து அந்த நிறத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சுக்கிறோமா, மாற்றிக்கிறோமா. இலைப்பூச்சி, பச்சோந்தி, பச்சோந்தியெல்லாம் பச்சை கலரில் இருந்தால் பச்சையாக இருக்கும், அதே மரப்பட்டைக்கு போனால் ப்ரௌன் கலராக மாறிடும். அதே மாதிரி குச்சி பூச்சி, குச்சி பூச்சி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பார்க்குறது குச்சி மாதிரியே இருக்குது, ஆனால் இது வந்து ஒரு பூச்சி. ஏன்னா இது மற்ற விலங்குகள்கிட்டமிருந்து என்ன செஞ்சிருமா, தங்களை பாதுகாத்து கொள்வதுக்காக அந்த சூழ்நிலையோடு பொருந்தக்கூடிய தகவமைப்பை பெறுமா, அதன் அது பாதுகாப்பு தகவமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து இப்போ இந்த விலங்குகளில் என்ன இருக்குது, தாவர உண்ணி இருக்குது, விலங்கு உண்ணி இருக்குது, அனைத்து உண்ணி இருக்குது. இப்போ தாவரங்களை மட்டும் உண்ணக்கூடிய விலங்குகள் வந்து தாவர உண்ணிகள். இப்போ தாவரத்தை மட்டும் எடுத்து எதெல்லாம் உண்ணும், அணில், முயல், ஆடு, மான், இதெல்லாம் என்ன செய்யும், வெறும் தாவரங்களை மட்டும்தான் உண்ணும், என்ன செய்யாது, இது விலங்குகளை உண்ணாது. ஏன்னா இது என்ன செய்யும், முன்ன இந்த பல் இருக்குல்ல, முன்னாடி இருக்க பல், அது வந்து குட்டையாக இருக்கும்,
இந்த பக்கத்தில் இருக்க பல் வந்து எப்படி இருக்கும், பெருசாக இருக்கும். அதனால தான் என்ன செய்யுது, இது இலைதழைகளை பிடுங்கி அந்த உள்ளே இருக்க பல்லை வச்சு மிண்டு முழுங்குது. இது வந்து என்னது, தாவர உண்ணி. தாவர உண்ணிகளுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னது, அணில், முயல், ஆடு, மான். அடுத்து விலங்கு உண்ணி. விலங்கு உண்ணினா விலங்குகளை மட்டும்தான் சாப்பிடும், சரியா? அது வந்து விலங்கு உண்ணி. எடுத்துக்காட்டு சிங்கம், புலி. இப்போ சிங்கம்லாம் என்ன செய்யும், விலங்குகளை மட்டும்தான் சாப்பிடும். அதனுடைய வாய்ப்பகுதி பற்களை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமா, கூர்மையாக இருக்கும். என்ன செய்யும், அந்த பல்லு வந்து அந்த அந்த இறைச்சியை வந்து கிழித்து உண்ணக்கூடிய அளவுக்கு எப்படி இருக்குமா, அதனுடைய பல்லும் நகங்களும் வந்து எப்படி இருக்குமா, ரொம்ப கூர்மையாக இருக்குமா. இது வந்து விலங்குகளை மட்டும்தான் இருக்கும். இதை வந்து விலங்குகள் விலங்குண்ணின்னு சொல்லுவோம், ஊன் உண்ணின்னு சொல்லலாம். அடுத்து அணைத்துண்ணி. அணைத்துண்ணுங்கிறது காகம். காகம் என்ன செய்யும், தானியங்களையும் சாப்பிடும், மற்றபடி என்ன செய்யும், இந்த கறி இறைச்சியையும் சாப்பிடும். அதே மாதிரி நாய், இதெல்லாம் என்னது, அணைத்துண்ணி. இப்போ தாவரங்களை மட்டும் உண்ணக்கூடிய விலங்குகள் தாவர உண்ணி, விலங்குகளை மட்டும் உண்ணக்கூடியது விலங்குண்ணி, தாவரத்தையும் விலங்குகளையும் சாப்பிடக்கூடியது அணைத்துண்ணி, சரியாப்பா? இதுதான் இதை நம்மை சுற்றியுள்ள பாடத்துடைய விளக்கம். இப்போ நான் உங்களுக்கு பயிற்சியெல்லாம் அனுப்பிச்சுடுவேன், நீங்கள் அதை எனக்கு ஆன்சர் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுடுங்க. தேங்க்யூ.